ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டாப் ஃபைவ் மொபைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாப் டென் இல்லாமல் ரெண்டு வீடியோவை போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டாப் ஃபைவ் கேட்டகரி ஒன்று, அடுத்த ஃபைவ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ என்ன ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் புதுசாக அதாவது இப்போ லான்ச் ஆன மொபைலில் எது பெஸ்ட்டுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுனா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹானர் ப்ளே, அடுத்து வந்து பார்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து பார்த்துட்டு போகலாம். ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்கிறது ஹானர் ப்ளே, அண்ட் ஃபோர்த்து பிளேஸில் இருக்கிறது ஹானர் நோவா த்ரீ, அண்டு அடுத்த பிளேஸில் வந்தால் ஜென்ஃபோன் மேக்ஸ் எம் டூ ப்ரோ, செகண்ட் பர்சனில் இருக்கிறது ஓப்போ கே ஒன், அண்ட் ஃபஸ்ட்டு பர்சனில் இருக்கிறது ஓப்போ கே த்ரீ. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாகிற மாதிரி தான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கோனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிக்கும், பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்போ ஒரு மோட்டிவாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த்து என்ன மொபைல் பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் ப்ளே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரண் 970 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு வேரியன்ட் வந்து கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3GB 32GB ரேம் ப்ளஸ் 6GB 64GB ரேம் வந்து செல் பண்ணிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. என்னென்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 14+2, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16, 14 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா, அண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா இன்டெப்த் கேமரா, 16 வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா, அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3750 மெகாஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். இதோட என்ன ஒரு ட்ராபேக்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய டிசைன் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் கிடையாது, கொஞ்சம் அளவுக்கு ஒரு சிங்கிள் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, உங்களுக்கு கொடுத்தது தரலாம் வந்து வாங்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் நோவா த்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஹானர் ப்ளேல இருக்கிற மாதிரியே தான் இதோட சேம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேம் கியர் 970 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 இருக்குது. இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கொஞ்சம் இதில் அதிகமாக இருக்குது, 24+4 கொடுத்துருக்காங்க பேக்கில், ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24+2 கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3750 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் ப்ளே, பட் ஆனால் கேமரா பட் பர்ஃபார்மென்ஸ் டிஸ்பிளே சைஸில் கொஞ்சம் டிஸ்பிளே குவாலிட்டியில் ஒரு சூப்பராக இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டாட் நாட்ச் டிஸ்பிளே, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ஃபோன் மேக்ஸ் எம் டூ ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும், இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு கலக்கின மொபைல் ஜென்ஃபோன் தரப்புலேருந்து ரொம்ப ஸ்லிம்மாக சூப்பராக நல்ல ஆப்ஷன்ஸ்லாம், ஒரு அஃபோர்டபுள் ரேட் 15,000 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இது வந்து ப்ரைஸ். இது இந்த மாடல் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னிக் கொரில்லா கிளாஸ் வந்து ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் இருக்குது. லுக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5000 மெகாஹெர்ட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 630 யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டிசைன் அண்ட் பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனாலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிது. அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஒரு 60,000 வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது. இதோட பைக் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் பாருங்கள், இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்கள் அந்த மொபைல் எப்படி இருக்குங்கிறது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே அவைலபிள் இல்லை, சால்ட் அவுட்டில் தான் இருக்குது. இதோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 12+5 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30MP கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். பேட்டரி கெப்பாசிட்டி சேமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000 6GB யூஸ் பண்ணுறது நல்ல ஆப்ஷன். ஸோ செகண்ட் பிளேஸ்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ தரப்புலேருந்து K1, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா K1 தனி ஒரு வீடியோ போட்டிருக்கு, அதை பாருங்கள். அதை பார்க்கலாம்னா நோ ப்ராப்ளம் இல்லையே, பாருங்கள் நமக்கு ஃபுல்லாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ஒரு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் மொபைலோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 42,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிருக்காங்க, சேமேஸ் அமேசான்லையும். இதோட கேமரா குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. 16MP வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா பேக்கில், 2MP வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா, ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 25MP கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டாட் டிஸ்பிளே, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேமரா மட்டும் தான் இருக்கும், எல்லாமே இன்புல்ட்டு ஆம்பிள் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிகர் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்து ஃபஸ்ட்டில் இருக்கிற மொபைல் ரெண்டுமே ஓப்போ தான். இது மட்டும் ஏன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் தான் இந்த ஓப்போ கே ஒன்றும் ஓப்போ கே த்ரீக்கு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா.
என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ கேத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் குவாலிட்டி இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேம் ரோம் இதோட அஃபோர்டபுள் ரேட் பக்காவாக இருக்குது இந்த மொபைலோட வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்து வந்துருக்காங்க, ப்ளஸ் 710 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஆப்ஷன். இதோட ரேட் வந்து எவ்வளோ இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 GB ரேம் 64 GB ரோம் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 இருக்கும். ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 8 GB ரேம் வந்து 20,000 செல் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லான்ச் ஆக கிடையாது, லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே என்ன சொல்லுங்க, இட் ஹேஸ் அ இட் காட் அ குட் ஸ்டைல், இட் ஹேட் குட் ஸ்பெசிஃபிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்மார்ட். ஓப்போ K3 இஸ் எ குட் மொபைல் சொல்லியிருக்காங்க. 710 ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப் வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பொசிஷன் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் பாப்அப் செல்ஃபி கேமரா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிகோம் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் அட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏ அல்கிரம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பக்காவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 72 மொபைல் கிடைக்கிறா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்த டாப் 5 மொபைல்ஸ். இந்த மொபைல் உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம்.